ஹாய் கைஸ் நான் உங்கள் இப்போ ஈவினிங் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு OB30யோட அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கோம். ஓகேங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்கேம் அப்டேட்ஸ் அதுட்டு மெயின் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நீ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் அப்படின்னு போடலன்னா மறக்காம பார்த்திங்கன்னா போட்டுக்கோங்க. ஏன்னா டெய்லி ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அண்ட் போன தடவை மாதிரியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்கேம் அப்டேட்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக வர வர ட்ரெஸ் பண்டில் கன் ஸ்கின் அதெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக வச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம பார்ட் ஒன் அதாட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்கேம் அப்டேட்ஸில் பார்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நியூ பெட். ஓகேங்களா, ஏஜென்ட் காப் அப்படிங்கிற இந்த ஒரு பெட்டு தான் பார்த்திங்கன்னா வரப்போகுது. இது வந்து பெட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேபிட் மாதிரி இருக்க போது. ஓகேங்களா, ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேபிட் மாதிரியே தெரியல. லைட்டாக கொஞ்சம் காதை கூட்டி கொஞ்சம் காதை பெருசாக வச்சுருக்கலாம், லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. சரி, அதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். இந்த ஒரு பெட்டுக்கு என்ன ப்ரோ பவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்பீங்க, அதையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, அதட்டு வந்து பார்த்திங்கன்னா சோன்ஸ் ரிங்க் ஆகும்போது பார்த்திங்கன்னா எப்பவும் சோன்ஸ் ரிங்க் ஆகும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இபி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, இது வந்து எந்த கேரக்டருக்குலாம் நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கே கேரக்டர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா A124 கேரக்டருக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இபி ஜென்ரேட் பண்ணால். ஆனால் சோன்ஸ் ரிங்க் ஆகும்போதுன்னா நம்ம சாதாரணமாக ஜோன்ஸ் ரிங்க் ஆகும்போதா இல்லை நம்ம ஜோனுக்குள்ளே இருக்கும்போது இதாகுமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்டுக்குள்ளே பேரலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அப்டேட் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வெண்டிங் மிஷின் ட்ராப்பு. அதுகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏர் ட்ராப் கழுவிப்பட்டிருப்பீங்க, அதுகிட்ட இந்த மேலே இருந்து ஏர் ட்ராப்பு மான்ஜர் ட்ரக்லாம் விழுமில்ல அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெண்டிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விழும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ப மாட்டீங்க. பட் அதான் பார்த்திங்கன்னா உண்மை. ஓகேங்களா, ஏர் ட்ராப்பு மான்ஸ்டர் ட்ரக் மாதிரி பார்த்திங்கன்னா இனி வந்து பார்த்திங்கன்னா வெண்டிங் மிஷினும் இல்லும். இது எதுக்கு ப்ரோ விழுது, எதுக்கு ப்ரோ தேவையில்லாதது, வெண்டிங் மிஷின் தான் அங்கே இருக்குமே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெண்டிங் மிஷின் அப்போ இருக்காதா ப்ரோ, இனிமேல் வெண்டிங் மிஷின் ட்ராப் மட்டும் தான் விழுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா டவுட் இருக்கும். இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப் தான். ஓகேங்களா, ஒரு மேட்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு இடத்துல தான் விழுந்து கிடக்கணும். இதுக்கும் நீங்கள் டோக்கன்ஸ் கொடுத்து தான் எடுக்கணும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெண்டிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இருக்க தான் செய்யும். ஓகேங்களா, மேப்பில் எல்லா பக்கமும் வெண்டிங் மிஷின் இருக்க தான் செய்யும். அப்போ இது எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த லெவல் 4 ஹெல்மெட்டு லெவல் 4 வெஸ்ட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகி இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த சேஞ்சும் கிடையாது. இதுலேயும் நம்ம அந்த சாதா வெண்டிங் மிஷினில் பண்ணுற மாதிரியே நம்ம டோக்கன்ஸை கொடுத்து எடுக்க வேண்டியதான். ஆனால் இதில் கொஞ்சம் ரிவார்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, அதில் இருக்கிறதோட இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படுற ரிவார்ட்ஸாக பார்த்திங்கன்னா இருக்கும். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் தான், அதாவது வந்து பார்த்திங்கன்னா குட்டி அப்டேட் தான். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூ சேட் டாப் அப்பு. சாரி, டாப் அப் இல்லை, பாப் அப்பு. அதட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அதை சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவும் மாட்டாங்க. இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணோம்னா நம்மளுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆயிரும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெசேஜ் பாக்ஸை பார்க்க மாட்டாங்க, ஏதாவது இம்பார்ட்டண்டான ஒன்று நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணி விடுவோம், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் எல்லோரும் பார்த்திங்கன்னா பார்த்துருவோங்க. ஓகேங்களா, அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான், கொண்டு வந்ததுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த அப்டேட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பேரலாம். அடுத்த அப்டேட் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூவாக ரெண்டு மோட் வருது. ஓகேங்களா, ஒரு மோட் வந்து பற்றி இன்னும் பார்த்திங்கன்னா தெரிய வரல, டிசைனர் மோட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம போய் கேம்ஸ் விளையாண்டு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னதோ சொன்னாங்களா எக்ஸ்பிலாம் கலெக்ட் பண்ணி இந்த எப்படி இந்த டைனமிக் டியோ முடித்தோம்லாம் 100 இது அப்படி எப்படி லெவல் கூட்டிக்கிட்டே இருக்கும்ல அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நான் ஃபுல் வீடியோ போடுதோம். ஓகேங்களா, அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெட் மேனியா. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான கேம் தான், அந்த பெட்ரம்பிள் மாதிரி. ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த போகோ டிவிலலாம் நைட்டு 10 மணிக்கு முன்னாடி போடுவோம், நைட்டு வந்து பார்த்திங்கன்னா போடுவோம் முன்னாடிலாம் இந்த டக்கேசி கேசல்னு ஒன்று போடுவோம். அதை எங்கேயோ உட்காந்து காப்பி அடிச்சுட்டு ஏதோ பெட்டு மீனியாங்கிற புது பேரில் விட்டுருக்காங்க. அந்த தடை எல்லாத்தையும் தாண்டி தண்ணிக்குள்ளே குதிச்சு சவுதிக்குள்ளே உளுந்து இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா போனோம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது எதுக்குடா கொடுத்துக்கிட்டு, கேமுக்குள்ளே இருக்க பக்கை அவங்களை பக்கெல்லாம் சரி பண்ண சொன்னால் இதெல்லாம் போட்டு இழுத்து வச்சுக்கிட்டு கேம் ஸ்டோரேஜை கூட்டிக்கிட்டு இவனோ வேறு. இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, ஆனால் இது ஒரு மோடாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க பெட் மீனியா. இதுக்கும் பார்த்திங்கன்னா ரூம் கார்டு அது இதெல்லாம் இருக்க தான் போகுது. அந்த பெட்ரோம்பல் மாதிரியே பெட் மீனியாவுக்கும் ரூம் கார்டு இருக்க தான் போகுது. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. ஓகேங்களா,
அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த OB30 இவங்க கொண்டு வந்த உருப்படியான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தான் ஓகேங்களா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருது ஓகேங்களா. ரெண்டு ட்ரீட்மெண்ட் கன், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஸ்னைப்பர், அதுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டலில் மட்டும்தான் இருக்கும். இனி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஸ்னைப்பரு பிஸ்டலு எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2x ஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்னைப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 8x தான் இருக்கணும். சரி, அதை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான கன்று ஓகேங்களா. ஒரு கன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டாக இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவனை அடித்தோம்னா அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் தரும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்டேஜ். இதே நீங்கள் எனிமியை இதை வச்சு அடிச்சிங்கன்னா அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேமேஜும் மிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பக்காவான கன்று. இந்த ரெண்டுமே ஷாட்கன்னாக இருக்கட்டும் ஸ்னைப்பராக இருக்கட்டும் ரெண்டுமே ட்ரீட்மெண்ட் கன்று வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரது எனக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கு. அண்ட் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிழைக்கலாம். அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து தூரத்தில் எங்கேயோ நிற்கான், அவனுக்கு ஹெல்த் இல்லை, எனிமிக்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கான், நீங்கள் இங்கேருந்து ஸ்னைப்பர் மூலயமா அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் கண்ணால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹெல்த் அதிகிட்டே இருக்கலாம். இல்லை நீங்களும் வந்து அவனை அடிக்கணும்னு அடிக்கலாம். ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு நான் கை டெட் ஆகிட்டோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இங்கேருந்து அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அவனுக்கு 80 ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்கும். 80 தான் இறமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா புல்லட்ஸ் இருக்கும் ஒரு அளவுக்கு தான். அதுட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்மா கன்று மாதிரி சூடாகிட்டு அந்த 100% வந்துட்டுனா அது அப்படியே நின்றுடும். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டே இருக்கலாம். அண்ட் இன்னும் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது இந்த கன்னுக்கு. ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹெல்த்தும் கொடுக்கலாம், இனிமையும் அடிக்கலாங்கிற போது ரொம்பவே சூப்பரான கன்று தான் ஓகேங்களா. அண்ட் இதில் ஷார்ட் கன்னும் இருக்குது. ஸோ பக்காவாக இருக்க போது ஓகேங்களா. ரெண்டு கன்றுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்க போது நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம். அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு அப்டேட் தான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மைக்ரோ சிப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. அது எதுக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கேரக்டரை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக டெவலப் பண்ணதுக்கா இல்லை கேரக்டரோட பவரை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணதுக்கா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெரியல. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ சிப்ஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ரோலாம் அவைலபிளாக இருக்குது. கே கேரக்டருக்கு, க்ரோனோ கேரக்டருக்கு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜெய் கேரக்டருக்குலாம் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குங்களா. ஆனால் இது எதுக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல. அது கிடச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி தருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வரப்போகிற வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வரப்போடைய வீடியோலாம் பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. OB30 வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ட் 1 தான் பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கோம். போன தடவை வந்து பார்த்திங்கன்னா OB29 பார்ட்டு 11 or 12 வர போச்சு. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் போவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லூட் ட்ராப் லிமிட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு அப்டேட் தான் ஓகேங்களா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ லூட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு கொடுக்கணும்னா 1000 கொடுத்தோம்னா 30 அப்படி கொடுக்கணும். இனி வந்து பார்த்திங்கன்னா அந்த 1000 ஒன்று கொடுக்கணுமா, 2 கொடுக்கணுமா, இல்லை 5 கொடுக்கணுமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டோக்கன் பார்த்திங்களா அந்த ஒரு அதில் போட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம்னா அந்த வெண்டிங் மிஷின் டோக்கன் அது வந்துங்கன்னா நம்ம மொத்தமாக தான் நம்ம ஃப்ரெண்டு கொடுக்க மாதிரி இருக்கும். இனி வந்து பார்த்திங்கன்னா பிரித்து பிரித்து எல்லாருக்கும் கொடுத்துக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அப்டேட் ஓகேங்களா. அண்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போமே பார்த்திங்கன்னா 8 தாண்டி போயிட்டு நம்ம பார்ட் 1 தான் பார்த்திங்கன்னா பார்த்துருக்கோம். அதை வந்து பார்த்திங்கன்னா இன்கேம் அப்டேட்ஸில் OB30 பார்ட் 1 தான் பார்த்திங்கன்னா பார்த்துருக்கோம். இன்னும் நீங்கள் ஸ்கின்னு ஈவெண்ட்டு அமௌண்ட்டு அது இதெல்லாம் பார்த்தீங்களோ வேறு லெவலில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் ஓகேங்களா. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் வந்து மறக்காமல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நல்ல அப்டேட் வீடியோ சந்திக்கிறேன். அதில் ஸ்டே டியூன்டா இருங்க. பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்து நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.